கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 12 மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இணை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மங்கள வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 18:2 இப்படியாய் சொல்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம். அவரே அவர்கள் சுதந்திரம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தான் உங்களுக்கு சொத்து. 12 11 கோத்திரத்துக்கு சொத்து பிரித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கோத்திரம், அது லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்துக்கு அவங்க சொத்தை பிரித்து கொடுக்கல. ஆனால் சொன்னாங்க, கர்த்தரே அவர்களுக்கு சொத்து அப்படின்னாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சொத்து பிரித்து கொடுக்கறத விட கர்த்தரே நமக்கு சொத்தாக இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். 11 கோத்திரத்தார் கொடுக்கிற கொழுமையானவைகள் இவனுக்கு சுதந்திரமாய் கிடைத்தது மட்டுமல்ல, கர்த்தரே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு கர்த்தருடைய ஸ்தானாதிபதி என்கிற அந்தஸ்தையும் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் யாவரும் ஆசாரியர்கள் அப்படின்னு பைபிளில் போடப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவரே உங்களுக்கு இன்றைக்கி சொத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அந்த சொத்து இல்லை, எனக்கு ஊரில் சொத்து இல்லை, எனக்கு ஊரில் வீடு இல்லை, வியாபாரம் பண்ண ஒரு சொந்த இடம் இல்லை, எல்லாம் வாடகை வாடகை வாடகை, நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் வாடகை கொடுத்தே நான் அழிஞ்சிட்டேன், சம்பாதிக்கிறதுல எல்லாம் கொண்டு வாடகை கொடுத்தே நான் அழிஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அவரே உங்களுக்கு சுதந்திரம் சொத்து அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நீங்கள் எனக்கு பெரிய சொத்து, அது அசையாத சொத்து, நிலையான சொத்து, இக்காலத்திலும் மறு உலகத்திலும் அவர் தான் நமக்கு சொத்து. யார் யார் ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதுன்னு சொல்லி பாருங்கள், சொத்தெல்லாம் அவர் கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை இன்றைக்கி தேடி பாருங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஏமாற்றாத சொத்துன்னா ஆண்டவர் தான் நமக்கு பெரிய சொத்து. ஸோ இன்றைக்கி யார் யார் உலக சொத்து மேலே நீங்கள் ஆசை வச்சிங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கி ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு சொத்து, நீங்கள் தான் எனக்கு சொந்தம், நீங்கள் தான் எனக்கு பலன், நீ தான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கேளாத ஐஸ்வர்யங்களை கொடுத்து இந்த பூமியில் நிலைநிறுத்துவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நீரே இனி நிலையான சொத்தாய் இருக்கட்டும் சுவாமி. உம்மிலே இல்லாத ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இல்லை, உம்மிலே இல்லாத பொக்கிஷங்கள் ஒன்றும் இல்லை. உம்மிலே வாழ்வும் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, பொக்கிஷங்களும் இருக்கிறது, சந்ததி சந்தானம் எல்லாமே நீராக பார்த்து கொடுத்தாதான். எனவே உம்மை சொத்தாக இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்யும். உமக்கு முதலிடம் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் வாழ்க்கையிலே முதலிடத்தை என் பிள்ளைகள் தக்க வைத்துக் கொள்வார்களாம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.